ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடியாத்தம் சமையல். குடியாத்தம் சமையலில் வந்து ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் வந்து ஒரு கல் தோசையும் ஒரு காய்ஞ்ச மிளகாய் தண்ணி சட்னியும் செய்ய போகிறோம். அதுக்கு சட்னி செய்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருளுங்கன்றது காமிக்கிறேன். அதை வந்து சட்னி அரைச்சி முதல் நம்ம வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா தோசைங்களை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு உடச்சக்கல்ல 100 கிராம் இருக்கும். இது வந்து ஒரு கால் முடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைவோ பண்ணிக்கோங்க. இது வந்து காரமான காஞ்ச மிளகாய் தான், நான் ஒரு காரமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 6 வச்சுருக்கிறேன். இந்த பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பூண்டு பல், சின்ன சின்னதுன்றதுனால 6-7 வச்சுருக்கிறேன். பெரிய பூண்டு பல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 போதுமானது. இதெல்லாம் மொத்தம் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கடல போட்டுக்கணும், பூண்டு, இந்த மிளகாய், தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்க, இதுவே நம்ம அரைச்சதே தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கணும் அந்த சட்னி. பாருங்க, இந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி நல்லா ஊற்றிக்கலாம். இதில் பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. நீங்கள் இட்லி கூடவும் வச்சுக்கலாம், தோசை கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த கல் தோசையில் வந்து ஊற்றி சாப்பிடும்போது நல்லா அப்படியே கொஞ்சம் உறிஞ்சிக்கும் அப்படியே இந்த சட்னி. அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இது. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கு. இது பாருங்க, இது கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டோம். இதை கொட்டிக்கலாம். இது பாருங்க, தாளித்து கொட்டிட்டோம். இப்போ தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கல் தோசை ஊற்றிக்கலாம். இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணி பதத்தில் இருக்கணும் தோசை மாவு. இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் திக்னஸ் இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லா சொல சொலையாக வரும் தோசை. லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை சேர்ந்துடுச்சு, தவாலேருந்து இதை எடுத்துடுறேன். சூப்பரான சொல சொலையாக தோசை ரெடி ஆகிடுச்சு. கல் தோசையும் தண்ணி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க வந்து தட்டுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறோம். சூப்பரான கல் தோசையும் காய்ஞ்ச மிளகாய் தண்ணி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.